வணக்கம், நான் உங்கள் காளிதாஸ் பேசுகிறேன். கேபிள் சண்டே சேனலிருந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எஃப்ஐஐ டிஐஏ இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் எந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ முத முதல் பார்த்துருந்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கண்டினியூஸ் அப்டேட்ஸும் உங்களோட மொபைலுக்கு டைரெக்டாக வந்து சேரும். ஓகே, அதை தவிர நம்மளோட சேனல் வந்துட்டு எல்லா சோசியல் மீடியாவில் இருக்குது, அங்கேயும் வந்து கேபிஎல் சென்டர்னு சொல்லிட்டு டைப் பண்ணி நீங்கள் நம்மளோட சேனலோட வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எஃப்ஐஐ டிஐஏ இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, எஃப்ஐஐனா யார், டிஐஏனா யார் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். ஓகே, எஃப்ஐஐனா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், டிஐஏனா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். டொமஸ்டிக்ஸ் நத்திங் நத்திங் பட் இந்தியன் மார்க்கெட். ஓகே, அதான் இந்தியன் கம்பெனிஸு, அதனால் வந்துட்டு இந்தியனை வந்துட்டு டொமஸ்டிக்னு சொல்கிறோம் நம்ம. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1480 எஃப்ஐஐ வந்து நம்மளோட செபியோட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. செபிங்கிறது உங்களுக்கு என்னென்னு தெரிய நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ செபிங்கிறது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இவங்க தான் வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறது. அந்த டிஏஆ இருக்கட்டும், எஃப்ஐஆ இருக்கட்டும், ரீட்டைல் இன்வெஸ்டராக இருக்கட்டும், எல்லாரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது உங்கள் செபி தான் ஆக்சுவலாக, ஓவராலாக. ஸோ இந்த எஃப்ஐஐ அப்படிங்கிறவங்க வந்துட்டுனா அதர் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம கண்ட்ரியில் இந்தியாவில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி செபியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம கண்ட்ரியில் ட்ரேட் பண்ணுறவங்க தான் எஃப்ஐஐ. இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாமே பண்ணுவாங்க. ஈவன் இவங்க வந்து கேஷ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, எஃப்அண்டோ பண்ணுவாங்க, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்ளிகபிள் ஃபார் 1 மந்த், 2 மந்த், 3 மந்த்ஸ், ஒன்று ஒவ்வொரு மந்த்லேயும் வந்து அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகும் இல்லையா, அதில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இங்கேருந்து வர்றாங்க, இங்கே எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரீஸ் லைக் கனடா, யூஎஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் நம்ம கண்ட்ரீஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்காக அவங்க பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கண்ட்ரீஸில் ஒருத்தவங்க வந்து இப்போ ஒரு நம்ம எல்ஐசி மாதிரி உள்ள அங்கே உள்ள பென்ஷன் கம்பெனி எடுத்துட்டாலும், யூஎஸ்ஐ பென்ஷன் கம்பெனி எடுத்துட்டாலோ, இல்லை கனடாவில் பென்ஷன் கம்பெனி எடுத்துட்டாலோ, அவங்களுக்கு வந்துட்டு திடீர்னு லாஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஹெஜ் ஃபண்டு கூட சொல்லுவாங்க. ஹெஜ் ஃபண்டுனால் இப்போ வந்துட்டு அவங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா அப்படின்னா இங்கே உள்ள ஒரு க்ரோத் கம்பெனியில் போட்டுனா அந்த லாஸ் வந்து இந்த க்ரோத் கம்பெனி தான் இதில் வர லாபம் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுறவங்க தான் எஃப்ஐஐ. ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், மார்கன் ஸ்டான்லி, பென்ஷன் ஃபண்ட் ஆஃப் கனடா, பென்ஷன் ஃபண்ட் ஆஃப் யூஎஸ், இவங்கெல்லாம் வந்து எஃப்ஐஐ. ஓகே, ஸோ டிஐஐ, டிஐனா யார், நம்ம என்ன ஆல்ரெடி சொன்னோம், டிஐனா டொமஸ்டிக், டொமஸ்டிக்கும் போது இந்தியன் சொன்னோம், இந்தியன் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஓகேவா? இந்த எஃப்ஐஐ எப்படி சொன்னால் அதை வந்து இன்னொன்று வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், எஃப்பிஐன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த டிஐஆர்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம எல்ஐசி, ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டு இவங்கெல்லாம் வந்து டிஐஏ. ஈவன் என்பிஎஸ் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து மேண்டேட்டாக வந்து பண்ண சொல்கிறாங்க. மந்த்லி வந்து இது பண்ணுங்கள், மேண்டேட் இந்த சென்ஸ் வந்துட்டு நீங்கள் 50,000 ரூபீஸ் பர் ஆனம் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அதில் வர அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற காசு வந்துட்டு நீங்கள் டேக்ஸில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு டிஐஐ. ஸோ இவங்க எதுக்கு பண்ணுறாங்க தெரியுதா? இவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்ஐசி எடுத்துகிட்டா அவங்க வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களது பொசிஷனை ஹெச் பண்ணணும். ஹெச்டிஎஃப்சி எடுத்துகிட்டா மியூச்சுவல் ஃபண்டு, என்பிஎஸ் எடுத்துகிட்டா வந்துட்டு பென்ஷனுக்காக இது பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்துட்டு சின்ன வயசில் 30 இயர்ஸ் ஏஜ்லேயே வந்து போடுறவங்களுக்குலாம் வந்துட்டு 55, 58 வர்றதுக்கு என்ன பண்ணுறாங்க, இப்போயே அவங்களோட அவங்கள்ட்ட வாங்குகிற பணத்தை வந்து ஈக்விட்டியில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சரி, இவங்க இப்போ இதில் வந்து மெயினாக வந்து இந்த எஃப்ஐஐ ரோல் பார்த்தீங்கன்னா, இவங்கெலாம் வந்து க்ரோர் கணக்கில் பண்ணுவாங்க. அது பர்டிகுலர் ஃபாரின் கரன்சி வந்து கன்வர்ஷனில் வருது, கன்வர்ஷனில் வரும்போது க்ரோர் கணக்கில் பண்ணுவாங்க. ஈவன் இந்த ரீடிங்ஸே வந்து க்ரோரில் தான் இருக்கும். ஓகே, நாட் இன் லேக்ஸு, நாட் இன் தௌசண்ட். ஓகே, க்ரோரில் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்க பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய இந்தியன் கம்பெனிஸ் ஆல்ரெடி வந்துட்டு இந்தியன் கம்பெனிஸுடைய ஸ்டாக்கை வந்து நம்மளுடைய ரீட்டைல் இன்வெஸ்டரோ நம்மளுடைய டிஐ வச்சுருக்காங்க. அது அவங்க கைக்கு போகும்போது என்ன, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக தான் நம்மளோட இந்தியன் கம்பெனிஸ் வந்து க்ரோத் அதிகமாக ஆகுது. ஓகே, ஸோ ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, எஃப்ஐஐ வந்து அவங்க பண்ணுறதெல்லாம் வெரி பல்க்கு. ஓகே, ஸோ ரொம்ப ஹைலி பேக்கடப் அனலைஸ்லாம் அவங்க வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவ்வளோ டீட்டெயில் அனலைஸ் பண்ண போகிறதா ஒரு கம்பெனியில் வந்து ஸ்டாக் வாங்குவாங்க, விற்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இவங்க வந்து வாங்கினாலோ இல்லை இவங்க வந்து விற்றாலோ அன்னைக்கு மார்க்கெட்டினுடைய ஏற்றம் இறக்கம் வந்து மிக அதிக அளவில் இருக்கும். ஓகே, ஸோ இவங்க வந்து இவங்களை ஆக்சுவலாக அந்த ரீட்டைல் இன்வெஸ்ட்லாம் வந்து இவங்க வாங்கும்போது வாங்குவாங்க, சம்பாதிப்பாங்க, இவங்க விற்கும்போது விற்பாங்க. ஆனால் இவங்க வாங்கும்போது இன்வெஸ்ட் பண்ணுறதும், ஆனால் இவங்க எப்போ விற்கிறாங்கன்னு தெரியாமல் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் அடிபடுவீங்க, உங்க இது ஃபுல்லாக கரெக்ஷனாக இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, மேபி ட்ரேடிங்க்கு வந்துட்டு இவங்களை ஃபாலோ பண்ணி சம்பாதிக்கிறவங்களுக்குலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இவங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா மேபி இப்போ வருமானமும் வரும். அதாவது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்கும்,
அதே டயத்தில் போகிறதும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியும், அதேமாதிரி எப்போ வித்ட்ரா பண்ணணும்னு தெரியும். ஏன்னா நிறைய ஃபேக்டர்ஸும் நிறைய வந்து திங்க் டேங்க்ஸ் வச்சுருப்பாங்க, அப்படின்னா நிறைய அனலைஸ் வச்சுருப்பாங்க, அவங்கள வச்சு வந்து பண்ணுவாங்க. அதனால் அவங்கள ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. இருந்தாலும் வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இப்போ வந்து மார்க்கெட் வந்து எந்த சைடில் போயிட்டுருக்கு, அப்போட் சைடில் போயிட்டுருக்கா, டவுன்லோட் சைடில் போயிட்டுருக்கான்னு இவங்கள ஃபாலோ பண்ணவும் கிடைக்கும். ஆனால் இவங்கள ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் பண்ணால் நல்லா வந்து வருமானம் வரும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க வந்து பணம் போட்டாங்கனாலும் மார்க்கெட் மேலே பயங்கரமாக போவோம், பணம் எடுத்தானாலும் மார்க்கெட்டுக்கு பயங்கரமாக கீழே விடுவோம். அப்படிங்கும்போது இந்த சப்போர்ட் லெவல்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல். சப்போர்ட் லெவலுங்கிறது என்ன? சப்போர்ட் இஸ் நத்திங் பட் எல்லாருடைய உள்ளுணர்வு வந்துட்டு இது கீழே இறங்காது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறது, அடி இப்போ ஒரு ஒரு வீடு இருக்குது, வீட்டினுடைய அடி இது வந்து என்ன ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷன் பிடிச்சி ஃபவுண்டேஷனில் ஒரு கல்லை பிடிச்சி உருவனா மேலே வந்துட்டு சூப்பர் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஆடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களுக்கு. என்ன தான் நம்ம சப்போர்ட் அதுன்னு சொன்னாலும் இவங்க லார்ஜ் அமௌண்ட்டில் வந்துட்டு ஸ்டாக்கை வித்துட்டா, ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை வந்துட்டு இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. வேல்யூ பொறுத்து நான் ஆயிரத்தில் சொல்கிறேன், இதில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அப்படி ஏன்னா எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் க்ரோஸில் வந்து அவங்க வாங்கியிருக்காரு. அப்படிங்கும்போது அவங்க வந்து மொத்த ஸ்டாக்கையும் ஒரு கம்பெனியோட விற்றாங்கன்னா அப்படியே அந்த கம்பெனி இறங்கும், அப்படியே ஏறும், இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும். அவங்க நினச்சாங்கன்னா பெரிய மிகப்பெரிய மாற்றம் உருவாகும், ஏன்னா அவங்களோட டீலிங்ஸ் வந்து ரொம்ப லார்ஜ். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம கண்கூடாக வந்து எவிடன்ஸாக வந்து எதில் பார்க்கலாம் அப்படின்னா, இவங்க வந்து இன்றைக்கி பை பண்ணியிருக்காங்க இல்லை இவங்க செல் பண்ணியிருக்காங்க, இனிவே வந்து நல்ல கடைசியில் வந்து ஒரு இது காட்டுறேன், செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, பை பண்ணியிருக்காங்க செல் பண்ணியிருக்காங்கன்னா அதனோட இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, காரிலேஷன் வந்துட்டு நிஃப்டினுடைய அன்னைக்குள்ளே இண்டெக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, இவங்க லார்ஜ் அமௌண்ட் வந்து பை பண்ணியிருக்காங்கன்னா அதே மாதிரி நிஃப்டி ஏறியிருக்கும், இவங்க லார்ஜ் அமௌண்ட்டு செல் பண்ணியிருக்காங்கன்னா அதே மாதிரி நிஃப்டி இறங்கியிருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் சில டேட்டா இங்கே எடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2017 ஆகஸ்ட் 2017 இதில் பாருங்கள், இந்த நெட் எஃப்ஐஐ பர்ச்சேஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த நெட்டுங்கிறது எப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதில் வந்து எப்படி பார்க்கணும், இது என்எஸ்சி வெப்சைட்லேயும் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மணி கண்ட்ரோல் கிடைக்கும், எஃப்ஐஐ டிஐ டேட்டா இன் சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போடுங்க, டிஐ டேட்டா இன் என்எஸ்சி வெப்சைட், அதேமாதிரி எஃப்ஐஐ டிஐ டேட்டா ஃப்ரம் மணி கொடுங்க, உங்களுக்கு இந்த டேட்டா கிடைக்கும். இந்த டேட்டா வந்துட்டு அட் த எண்ட் ஆஃப் த டே எவ்ரிடே வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க, என்எஸ்சி வெப்சைட்லேயும் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுலேருந்து எடுத்து மற்ற மேகசின் இவங்களாம் வந்து அப்டேட் பண்ணிப்பாங்க அவங்களுடைய வெப்சைட்டில். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ரெண்டு டேட்டா கொடுப்பாங்க, ஒன்று வந்து இன்றைக்கி வந்து எஃப்ஐஐ எவ்வளோ வாங்கினாங்க, அது வந்து கேஷ்லேயும் எவ்வளோ வாங்கினாங்க, எல்லா டீட்டெயிலும் இருக்கும், அது எஃப் ஒன் டோவில் எவ்வளோ வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தம் எவ்வளோ வாங்கினாங்க, அதுக்கப்புறம் மொத்தம் எவ்வளோ விற்றாங்க. ஸோ நம்ம மொத்தம் இவ்வளோ விற்றுருக்காங்க, 3000 கோடி விற்றுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. 3000 கோடிக்கு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்து நம்ம வந்து சந்தோஷப்பட்டு அந்த இது வந்து டிசிஷன் எடுக்கக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 4000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, 3000 கோடிக்கு வந்துட்டு விற்றுருக்காங்க அப்படின்னா, அந்த நெட்டு அப்படின்னா 4000 - 3000, 1000 வந்து ப்ளஸில் இருக்குது. அப்போ வந்து இந்த மார்க்கெட் இஸ் கோயிங் அப்வர்ட் ட்ரெண்டு, அன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கும். இதே வந்து நான் 3000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க, 4000 கோடி விற்றுருக்காங்கன்னா மைனஸ் வந்து நெட்டு வந்துட்டு -1000, அப்போ வந்து மார்க்கெட் இறங்கியிருக்கும். ஸோ இதுதான் பார்க்கணும், டிஏயாக இருந்தாலும் எஃப்ஐயாக இருந்தாலும் அந்த நெட்டு பர்ச்சேஸ் தான் பார்க்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த மைனஸ் வரும்போதெல்லாம் பாருங்கள், -1901, ஓகே, 8561 நிஃப்டி இருக்குது, -4051, 9522 இருக்குது, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் -15995, ஓகே. இது நீங்கள் டெய்லியாக வந்து பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஏறுறது இறங்குறது வந்து தெளிவாக புரியும். ஓகே, ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த இந்தியா விஎக்ஸ் இருக்கட்டும் இல்லை நிஃப்டினுடைய மார்க்கெட் ட்ரெண்ட் இருக்கட்டும் தெளிவாக புரியும். ஸோ எந்த டைரக்ஷன் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது, நிஃப்டி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குங்கிறது தெரியும். ஓகே, ஸோ இந்த இவங்களுடைய மூவ்மெண்ட் வந்து டெஃபினட்டாக வந்து ஸ்டாக் வந்து அப் ஆகிறதும் டவுன் ஆகிறதுக்கும் இவங்களோட இவங்களுடைய பர்ச்சேஸு இவங்களோட செல்லிங் தான் மிகப்பெரிய மிக முக்கியமான காரணம். இதனால் அடிபடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர். ஏன்னா இவங்களை ஃபாலோ பண்ணியும் பண்ணுவாங்க, இவங்க அதெல்லாம் யதார்த்தம் வாங்கியிருப்பாங்க, அதான் அப்புன்னு சொல்லிட்டு லாங் புஷ் எடுத்திருப்பாங்க, அன்னைக்கு வந்து இவங்க எஃப்ஐ இன்வெஸ்டர் வந்து ஃபுல்லாக செல் பண்ணாங்கன்னா இவங்களோட காலி. அதே மாதிரி இவங்க வந்து ஷார்ட் பொசிஷன் எடுக்கும்போது அவங்க வந்து லாங் பண்ணாலும் உல்டாவாக வந்து காலியாகும். ஸோ என்னது இது சொல்ல வரேன், ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஓகே என்னது சொல்கிறேன்னா, இவங்களுடைய இது வந்துட்டு பயங்கர வந்து ஒரு தாக்கத்தை உருவாக்கும். அதே டயத்தில் சரி ஏன் எஃப்ஐஏ இவ்வளோ பேசிட்டு வாட் அபவுட் டிஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஏ வந்து அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியன் மணி டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு அவங்க வந்து எப்படின்னா, அவங்க டாலரில் போடும்போது இங்கே வந்து இப்போ வந்து $1 70 rupees அப்படி 70 கன்வர்ஷன் கிடைக்கும், அவங்களுக்கு வந்து மணி மேட்டர்ஸ் இல்லை, பெரிய வால்யூம் அது. அதனால் என்னென்னா எஃப்ஐஐ வந்து நிறைய வாங்கினா டிஏயும் ஓரளவுக்கு வாங்குவாங்க, அதே மாதிரி எஃப்ஐஐ மணி விட்ரா பண்ணுற டிஏயும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க, இங்கே அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபுல்லாக காலையினா அவங்களும் விட்ரா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன ஆகுனா எஃப்ஐ தான் மெயின், அதாவது வந்து என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பிக் ஃபிஷ்னே சொல்லலாம், இவங்க வந்து ஒரு மீடியம் ஃபிஷ்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பெரிய மீன் வந்து எல்லாத்தையும் எடுத்துச்சுன்னா சின்ன மீன் வந்து பயந்துடும், அந்த மாதிரி கதை தான் அதில். ஓகேவா?
ஸோ அந்த இது நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இவங்க இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணால் வாங்கலாமா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஒரு கம்பெனியில் நம்ம இந்தியன் கம்பெனியில் 24% மட்டும் தான் வாங்க முடியும் ஓகேவா. அதை யார் மானிட்டர் பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ அதை வந்துட்டு டெய்லி பேஸிஸில் அதை கண்ட்ரோல் பண்ண, அதுக்கு மேலே வந்து இவங்க வந்து டெய்லி பேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி மேக்ஸிமம் 20% தான் வந்து 24% தான் வந்துட்டு அந்த பெய்டப் கேபிட்டலில் வந்து இவங்க வாங்க முடியும், அதுக்கு மேலே வாங்க முடியாது. ஸோ ஓவரால் நட்ஷெல் பார்த்தீங்கன்னா ஸோ எஃப்ஐஐ அப்படிங்கிறது அதர் கண்ட்ரீஸ்லேருந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு செபியில் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கி இப்போ இது பண்ணிகிட்ருப்பாங்க, இன்வெஸ்ட் பண்ணிட்டுருப்பாங்க. இவங்க ஏன் இந்த எது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கண்ட்ரினுடைய லாஸ் இதெல்லாம் வந்து இங்கேருந்து வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெட்ஜ் ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்டு இன்சூரன்ஸ் இந்த மாதிரி தான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா இந்தியா வந்துட்டு ஒரு க்ரோயிங் கண்ட்ரி ஓகேவா. ஸோ ரொம்ப டெவலப்டு கண்ட்ரியில் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய வந்துட்டு க்ரோத் இருக்காது ஓகே. நம்ம இதிலே பார்த்தா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இயர் ஆன் இயர் வந்து 15-20% வாங்க. அதே மிட் கேப் சொன்னால் 30-40% சொல்லுவாங்க, அதாவது வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா. ஸ்மால் கேப் 60% சொல்லுவாங்க அப்படின்னா நான் தான் ஸ்மால் கேப் இஸ் நத்திங் பட் க்ரோயிங் கம்பெனி ஓகே. அதேமாதிரி கண்ட்ரின்னு எடுத்துகிட்டிங்கன்னா க்ரோன் கண்ட்ரியில் அவ்வளோ வந்து பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. க்ரோயிங் க்ரோயிங் கண்ட்ரியில் க்ரோயிங் எக்கனாமிஸ் கிடைக்கும். அப்படிங்கும்போது இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த எக்கனாமி. அதனால தான் இந்தியாவில் வந்துட்டு இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் வந்து நிறைய கூட்டங்கள் வந்து அதிகம், இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது அதிகம். ஏன் அப்படின்னா அவங்க நல்லா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், ஏன்னா நம்ம கண்ட்ரி வந்து க்ரோத் அதிகம், பாப்புலேஷன் அதிகம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதில் வந்து எஃப்ஐ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். சரி ஓவரால் இதில் என்ன நட்ஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எஃப்ஐ நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்னா யாருனா இந்தியாவில் உள்ளவங்க, அவங்க யாராக இருந்தால் எல்ஐசி ஹெச்டிஎஃப்சி இந்த என்பிஎஸ் இந்த மாதிரி ஆளுங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வாங்குறாங்கன்னா மாதம் மாதம் வர சிப்பில் வர பணம் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்டு பண்ணுறது. மாசம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேட்டில் போட்டிருப்பாங்க சிப் டேட். அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் செலக்ட் பண்ண சிப் டேட் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் சம்பளம் டேட் வெரி ஆகும், ஒருத்தருக்கு 5ஆம் தேதி சம்பளம் வரும், ஒருத்தருக்கு 7ஆம் தேதி. அது பிரகாரம் தினமும் வந்து சிப் வரும், அந்த அமௌண்ட்டை போட்டு இவங்க வாங்கிட்டே இருப்பாங்க ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வேணும். ஸோ ஓவராலாக கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிஏ இன்க்ரீஸ் ஆகும், எஃப்ஐஐ வந்துட்டு டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிஏ டிக்ரீஸ் ஆகும். இது ரெண்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நிஃப்டி இன்க்ரீஸ் ஆகும், இது ரெண்டு வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா நிஃப்டியும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது நிஃப்டினுடைய மூவ்மெண்ட்டு ஃபுல்லாக வந்து எஃப்ஐடிஐன்னு சார்ந்திருக்கும். அதனால் வந்துட்டு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வந்துட்டு எஃப்ஐஐனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ஈவன் ட்ரேடர்ஸினுடைய ரெவன்யூக்கும் ட்ரேடர்ஸினுடைய க்ரோத்துக்கும் வந்துட்டு எஃப்ஐஐ வந்துட்டு ஃபாலோ பண்ணுறது ரொம்ப அவசியம் ஓகேவா. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அது பர்டிகுலர் ட்ரேடர்ஸ்க்கும் சரி இன்வெஸ்டருக்கும் சரி டைரக்ட் மார்க்கெட்டினுடைய டைரக்ஷன் தெரிஞ்சதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை தவிர இன்னும் யாரும் திருப்பி வந்துட்டு நான் சொல்கிறது என்னென்னா யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.